புயலால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு குறிப்பாக ஒரு வாழைக்கு 3 ரூபாய் அல்லது 4 ரூபாய்க்கு கீழாகத்தான் தமிழக அரசு இழப்பீடு வழங்கியிருக்கிறார் விவசாயிகள். கொக்கி புயலை பொறுத்த வரைக்கும் கேரள மாநிலம், தமிழ்நாடு, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான். இந்த 2 மாநிலத்திற்கும் அவங்க ஏறக்குறைய சமமான முறையில் பாதிப்பு குறித்தபடி இழப்பீடு வழங்கியிருக்கிறாங்க. இது மேலுள்ள விஷயங்கள் நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லணும்னு சொன்னதில் அது சம்மந்தப்பட்டு நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதில் வந்து ஃபசல் பீமா யோஜனா பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் 2016-17 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை அது நிலுவையில் இருந்தது. அது காரணம் என்னென்னா கால் நீட்டிப்பு கொடுத்துருந்தாங்க. பாதுகாப்பு திட்டத்தில் சேர்றதுக்கு கால நீட்டிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்ட காலத்தில் சேர்ந்தவங்களுக்கு அந்த இழப்பீட்டுத் தொகை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தது. இது சம்பந்தமாக நேற்றைய தினம் பலதரப்பு அதிகாரிகளை அழைத்து வைத்து நம்ம வந்து பேசினோம். விவசாயத்துறை அதிகாரிகள், அதேபோல் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், 3 இன்சூரன்ஸ் கம்பெனி, அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழைச்சி வச்சு நேற்றைக்கு பேசியிருந்தோம். பேசி அதை உடனடியாக செட்டில் பண்ணணும்னு நேற்றைக்கு வந்து சொல்லியிருந்தோம். 2 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருந்த அந்த பிரச்சனை இன்னும் சில நாட்களுக்குள்ளாக முடிவரும் என்கிற நம்பிக்கை எனக்கு. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியலை. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்காக போராட்டம் நடத்துகின்றார்களா அல்லது தங்கள் கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்துகின்றார்களா? இதற்கு அவர்கள் தெளிவான ஒரு முடிவை சொல்லியாக வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அதிமுக போன்ற எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும். எதுக்காக? ஆந்திரத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறது. அதே களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு களத்தில் நிற்கிறார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிகிட்ட சொல்லலை இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி? ஏன் சொல்ல தயங்குறாரு? தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தலைவர் அவர். அப்போ கூட்டணி கட்சிக்காக அவர் பேசுகிறாரா? இன்னொன்று நான் கேட்குறேன், சொல்ல வேண்டாம், முடிய சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருந்தாலும் கூட கேட்குறேன். ஆந்திரத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாகணும். ஆந்திரத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அவர்கள் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ரொம்ப திறமையான ஒரு முதலமைச்சர். இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்குது. அப்போ சிறப்பு அந்தஸ்து கொடுத்து இன்னும் அதிகமான தொழில்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயாச்சுன்னு சொன்னால் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் அதுக்காக போராட்டம் நடத்துகிறாரா? அதுக்காக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறாரா? ஏன் ரெட்ட வேஷம் போடுறீங்க? தமிழர்களுக்காக நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சொன்னால் பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், அவருடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், நீங்களும் களத்தில் வாங்கன்னு சொல்லியிருக்கணும், வேண்டுமா வேண்டாமா? ஏன் சொல்லவில்லை? இதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். கடைசி நாளில் இதுவரைக்கும் பாராளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. கடைசி நேரத்தில் அமைக்கப்படக்கூடாது, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் போர்டு எடுத்துட்டு வர்றாங்க. இது தளபதியுடைய தூண்டுதலினுடைய அடிப்படையில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலின் அடிப்படையில் நடந்ததா இது? இதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும்,
இவர்கள் நடத்தியிருக்க வேண்டிய பாத யாத்திரை காவிரி டெல்டாவை நோக்கி அல்ல, திசை தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரையை பெங்களூரை நோக்கி இவர்கள் நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால், தளபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தளபதிக்கும் நான் தெரிவித்திருப்பேன். ஆனால் இது அரசியலுக்காக நடத்தக்கூடிய பாத யாத்திரை, இது தமிழர்களுக்காக நடத்தப்படக்கூடிய பாத யாத்திரை இல்லை. இதுல வந்து உப்புக்கு சப்பு இல்லாமல் எல்லா விஷயங்களும் சொல்றது, உப்புக்கு சப்பு இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. என்னுடைய கோரிக்கை சரி, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தங்களுடைய அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நடத்துறாங்கல்ல, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஏன் பெங்களூருக்கு யாத்திரை போகல? நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு எது அவங்கள தடுத்தது? அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி முழு ஆதரவாட்டிருக்கிறாரு, சோனியா காந்தி அம்மா முழு ஆதரவாட்டிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி ஆதரவா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஒரு தடையாவது அவங்கள போய் பார்த்து எங்களுக்கு ஏன் நீங்க ஆதரவு மாட்டேங்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா? ஏன் கேட்கல? எது அவங்கள தடுத்தது? இவர்கள் தமிழர்களுடைய நன்மைக்காக இருக்கவில்லை, தன்னுடைய கட்சியுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக இருந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், காவிரியில் தண்ணீர் தரமாட்டேன் என்று எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொன்னாலும் எனக்கு அதன் உடன்பாடு கிடையாது, அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம், அங்கு நடக்கக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான ஒரு காலகட்டம், தண்ணீர் மழை பொழிந்து அணைகள் நிரம்பிய பிறகும் கூட, அதாவது டேமு உடைச்சிட்டு போனா போகும் அந்த ஒரு ஆபத்து வரும்போது தான் நாங்கள் திறந்து விடுவோம், மற்றபடி திறக்க மாட்டோம். ஒரு சொட்டு, இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டிற்கு தரமாட்டோம் என்று சித்தராமையா அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் கைத்தட்டி மகிழ்கிறார்கள். நமக்கு 192 டிஎம்சியிலிருந்து 177 ஆட்டு மாற்றும் போது சித்தராமையா கைத்தட்டி மகிழ்ச்சி தெரிவிக்கிறாரு, ஆனால் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த கைகள் கூடாது அப்படின்னு கை காட்டுது. அப்போது இவங்க இங்கே இருக்கக்கூடியவங்க பேசியிருக்கணுமா வேண்டாமா, அவங்க இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் தளபதி அவர்களும் மிக மோசமான முறையில் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சி உணருது. எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸ் ஆட்சி வரக்கூடாது, சித்தராமையனுடைய ஆட்சி வரக்கூடாது. சித்தராமையனுடைய ஆட்சி வருகிறது என்று சொன்னால் காவிரிக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்பதற்கு பொருளாக முடியும். அந்த ஆட்சி மாற்றம் வந்தே ஆக வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் எந்த ஆட்சி வந்தாலும் சரிதான், ஆட்சி மாற்றம் வந்தாக வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு சொட்டு தண்ணீர் குடிப்பதற்கு கூட, என் குழந்தைக்கு குடிப்பதற்கு கூட ஒரு சொட்டு காவிரி தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய சித்தராமையனுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு தமிழனாவது சொல்லுவானா? ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து, அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை தவிர்த்து வேற யாராவது சொல்லுவாங்களே இந்த வார்த்தை? இந்த ஆட்சி மாற்றப்பட்டே ஆக வேண்டும் சார். அங்கு ஆட்சி மாற்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் அங்கு போய் இருக்கக்கூடிய அங்கே தமிழர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் நான் பிரச்சாரம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அங்கு ஆட்சி மாற்றம் வந்தாக வேண்டும். இன்னைக்கு ஸ்டாலின் வருவாங்களா? நான் போறேன். கர்நாடகத்தில் காவிரியில் தண்ணீர் தர மாட்டேன் என்கின்ற காங்கிரஸ் அரசாங்கத்தை மாற்ற வேண்டும், சித்தராமையனுடைய அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று நான் பிரச்சாரம் போறேன் சார். களம் அங்கே இருக்குது, காவிரி படுகையில் இல்லை, களம் இருக்குது பெங்களூர்ல, அதுக்கு அந்த பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது.
வாங்க ஸ்டாலின் அவர்களே, தளபதி அவர்களே வாருங்கள், அந்த ஆட்சியை மாற்றுக்கு நாம முயற்சி பண்ணுவோம். இது வந்து பிரதமர் அவர்களுக்கு எதிராக காட்டக்கூடிய கருப்பு கொடி அல்ல, இது தமிழர்களுக்கு எதிராக காட்டக்கூடிய கருப்பு கொடி. இதுவரைக்கும் வந்த பிரதமர்களில் இந்த பிரதமரை போல தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிய பிரதமர் எந்த பிரதமரும் கிடையாது. பண்டித ஜவஹர்லால் நேரு உட்பட முதற்கொண்டு, நேரு முதற்கொண்டு யாராக இருந்தாலும், எந்த பிரதமராக இருந்தாலும் கூட யாரும் இந்த அளவுக்கு சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பவர் இன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். அதனால கருப்பு கொடி காட்டுறோன்னு சொன்னா உங்க அரசியல் ஆதாயத்துக்கு அணி காட்டிக்கலாமே ஒழிய அது தமிழ் சமுதாயத்துக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக காட்டக்கூடிய கருப்பு கொடி என்று தான் நான் கருதுறேன். சார், உங்களால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு லட்சணங்கள் காட்டப்பட்டு இருக்குது. யார் கண்டனம் தெரிவிச்சாங்க சார்? நான் கேட்கக்கூடிய பதில் சொல்லுங்க. உங்களால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பட்டவர்த்தனமா நீங்க தானே எடுத்து காமிச்சீங்க, நீங்க தானே எடுத்து காமிச்சீங்க. இதுக்கு முன்னாடி வேற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து வைஸ் சான்சலரா வந்தது கிடையாதா? தமிழர்கள் வேற இடங்களில் வந்து வைஸ் சான்சலர் இருந்தது கிடையாதா? எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எதில் எடுத்தாலும் சார், தமிழர்களை முட்டாளாக்கி 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. விழிப்போடு இருப்போம் என்று இருக்கக்கூடிய இன்றைய தமிழர்களை முட்டாளாக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கியிருக்குது. அவர்களுக்கு துணையாக பல பேர் இறங்கியிருக்கிறாங்க. தமிழனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு தெரியும், நாங்களும் தான் தமிழன், நாங்களும் தான் தமிழர். 50 ஆண்டுகளாக நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என் தமிழ் சமுதாயத்தை, என் தமிழ் மக்களை. அதுக்கு மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும் என்று நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம். கொண்டு வந்தே தீர்வோம், கொண்டு வந்தே தீர்வோம். 50 வருஷமா நீங்க செய்த அவ்வளவு தவறுகளுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க கணக்கு கொடுங்க. நீங்க நடைபயணம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நடைபயணம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு. அது என்ன சம்பந்தப்பட்ட விஷயம்? தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.